வணக்கம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு முக்கியமான விஷயம் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது. என்ன தான் காலை நீட்டி உட்கார்ந்தாலும், சமணங்கள் போட்டு உட்கார்ந்தாலும், நம்ம ஆஃபீஸில் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தால் தான் நாள் ஃபுல்லும் வேலை ஓடும். இன்றைக்கி அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல டேபிள் அண்ட் சேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடாக ஒரு தெறிக்க விடுற மானிட்டரை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். உங்களோட பேராதரவுனால அந்த வீடியோவும் தெறிக்க விட்டுருச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை ஒரு வேளை பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் இப்போ அந்த வீடியோ லிங்க் வருது, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ல் அண்ட் கோ அப்படின்ற ஒரு ஃபர்னிச்சர் ரெண்டல் கம்பெனியோட விட்டல்லோ ஒர்க் ஸ்டேஷன் டேபிள். ஃபர்ல் அண்ட் கோக்கும் இந்த வீடியோக்கும் எந்த லிங்க்கும் இல்லை. இந்த டேபிள் அண்ட் சேர் காம்போவை நான் ஒரு வருஷத்துக்கும் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் பேசுகிற எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து தான். இது இந்த டேபிளுடைய மெஷர்மெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கெஸ் பண்ணணும்னா 70 கிலோ இருக்கிற ரெண்டு ஆவரேஜ் அடல்ட்ஸ் பக்கத்து பக்கத்தில் நின்னாலும் ஒரு கால்வாசி டேபிள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு ஆள் உட்கார்ந்து வேலை பார்க்குறதுக்கு இது ஒரு மைதானம்னே சொல்லலாம். இப்போது இந்த டேபிளோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ். நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த டேபிளில் வச்சு தான் அது எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ், ஒன்று சின்னதாக இன்னொன்று பெருசாக. இதுக்குள்ளே உங்கள் ஒர்க் சம்பந்தமான ஐட்டம்ஸ் எதுனாலும் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய 13-inch லேப்டாப்பையே நான் இங்கே தான் வச்சுக்கிறேன். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டுலையும் கேபிள் ஆர்கனைசர்ஸ் இருக்குது. அது டேபிளில் ஒரு ஹோலாகவும் இருக்குது, பின்னாடி ஒரு கேப்பாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி டிஸ்பிளே வச்சுக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு ரெய்ஸ்டு போர்ஷன். நம்மளோட அந்த தெறிக்க விடுற மானிட்டரை நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன பிளான்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்க் கிளாக்கோ வச்சுக்கலாம். இப்போது சேருக்கு வருவோம். டேபிள் அளவுக்கு சேரில் பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மொக்க தான். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ புஷ் பேக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒர்க் ஸ்டேஷனோட ஒரு மாதம் வாடகை ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1000 ரூபா கிட்ட வரும். நான் 3 months அட்வான்ஸ் ரெண்டலில் பே பண்ணுறேன். அதே மாதிரி 6 மாதத்துக்கும் இருக்குது. அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணுறப்போ ஒவ்வொரு மாதத்தோட அந்த வாடகையும் கம்மியாகும். இப்போது நம்ம ஃபர்லன்கோவோட வெப்சைட்டை பார்ப்போம். நம்ம வந்து முதல்ல இப்போ நான் இங்கே சென்னை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்ததுமே தெரியும் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்குது. என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் இந்த ரெண்டு தான், லூசிரோ ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் விட்டல்லோ ஒர்க் ஸ்டேஷன். நான் முதல்ல லூசிரோ ஒர்க் ஸ்டேஷன் தான் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்னாலேயும் அப்புறம் வேறு சில பர்சனல் ஒர்க்னாலேயும் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. அதனால் நான் வந்து இந்த லூசிரோ ஒர்க் ஸ்டேஷன் எனக்கு டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து விட்டல்லோ ஒர்க் ஸ்டேஷனை வந்து மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் மட்டும் தனியாக ரெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ அதை வந்து அவங்க நேமிங் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, விட்டல்லோ ஸ்டடி டேபிள் அப்படின்னா, அதே மாதிரி லூசிரோ ஸ்டடி டேபிள் அப்படின்னா அந்த டேபிள் மட்டும். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 549 per month வருது. இதுவே ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு போனீங்கன்னா சேரோட சேர்த்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான், 849 849. ஸோ ரெண்டுமே ஒரே ப்ரைஸாக இருந்தனாலையும் ப்ளஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்பட்டதுனாலையும் நான் வந்து விட்டல்லோ ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து அதை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு டேபில் வச்சுக்கிறேன். நம்ம விட்டல்லோ ஒர்க் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த பேஜுக்கு போனால் உங்களுக்கு தெரியுது இங்கே பேசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்ன்றப்போ நம்ம முதல் பார்த்த மாதிரி அந்த டேபிள் மட்டும், அதே மாதிரி வேல்யூன்னு வரும்போது ஒர்க் ஸ்டேஷன் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ இங்கே இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, பேக்கேஜில் என்ன கண்டென்ட்ஸ் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மின்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து லைக் நியூ அந்த மாதிரி. ஸோ ஆப்வியஸாக இது இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண ஒரு டேபிள் தான். அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி நமக்கு வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதோடைய மெஷர்மெண்ட்ஸு. இதே மாதிரி இன்னொரு இமேஜில் அவங்க நல்லா போட்டிருப்பாங்க மெஷர்மெண்ட்ஸுமே. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து 120 cm நீளம் இருக்குது. இது சேருடைய மெஷர்மெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபோட்டோ கேலரி. ஸோ ஃபோட்டோ கேலரிலையும் இங்கே வந்து ஓரளவு நல்ல ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி ஃபோட்டோஸ் வந்து இவங்க போட்டிருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு பார்த்ததுமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த ரைஸ்டு போர்ஷனில் ஒரு செகண்டரி டிஸ்பிளே தான் வச்சுருக்காங்க. இதை பார்த்து தான் எனக்கும் ஒரு ஐடியா வந்தது, ஓகே நம்மளுமே வந்து ஒரு மானிட்டர் நம்ம வாங்கணும்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது ஏன்னு தெரில, எல்லா ஃபோட்டோலையுமே அவங்க வந்துட்டு எப்பயுமே மேக்கு இதாகவே போடுறாங்க. ஓகே நம்மளுமே சில வீடியோஸில் வந்து விண்டோஸ்னு சொல்லி மேக்கு எல்லாம் காமிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது, அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். ஓகே
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய மெயின் ப்ரியாரிட்டி வந்து ஸ்பேஸ் ப்ளஸ் அண்டு லெக் ரூம் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ட்ரா வந்து தேவையில்லை, எனக்கு வந்து நல்லா அகலமாக காலை விரித்து உட்காந்து வேலை பார்த்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து கீழே வந்து இங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு காலை செவத்து வரைக்கும் நீட்டி வச்சு கூட வேலை பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு லூசிடோ ஒர்க் ஸ்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஒரு ஆப்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே அந்த ஒயிட் அண்ட் கிரே மிக்ஸ்டாக தான் இவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, இதுக்கு அவங்க இமேஜ் எதுவும் போடலை ஏன்னு தெரில. பட்டு லூசிடோ ஒர்க் ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பின்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது மாதிரி பள்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இவங்க திங்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, இப்போது இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இவங்க இந்த திங்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இதிலே வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் இது வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம விட்டலோ ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி கேபிள் ஆர்கனைசர் தனியாக கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல அதை வந்து மறைச்சி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் மானிட்டரே வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் அது பின்னாடி இருந்து அப்படியே கேபிள் கொஞ்சம் மட்டும் வெளியே வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் இதுவுமே. அதே மாதிரி இவங்க ஒரு சில ஆஃபர்ஸுமே கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்து 3 மாதம் இதுக்கு அப்ஃப்ரண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த பெர் மந்த் அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போது இதில் வந்து அவங்க ஃபர்லன்கோவோட அந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, கிளீனிங் சர்வீசஸ் அப்படிங்கிறப்போ. ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே வந்து இது வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று நம்ம டீயோ இல்லை ஜூஸ் ஏதோ ஒன்று கொட்டிட்டோம், அது டேபிளை வந்து அழுக்காக்கிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு எதுவும் க்ளீன் பண்ணி அதனால் எதுவும் டேமேஜ் வந்துருச்சுன்னா அது வேறு நமக்கு தலைவலி, நம்ம எதுவும் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ இதெல்லாம் அவங்களே வந்து பண்ணிடுவாங்க. டேமேஜ் வெய்வர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கவர்ட் யூ ஃபார் டேமேஜஸ் அப் டு 10,000 ருபீஸ். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த டேபிளில் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செலவு வந்து 10,000 வரைக்கும் ஆகுது அதை சரி பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் டூ மச் தான், ஏன்னா டேபிளோட விலையே வந்து 10,000 தான் இருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்டில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி 10,000 வரைக்கும் செலவாகிறதுனா அது வந்து அவங்களே ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா வந்து நம்ம தலையை போட்டு உருட்டிடுவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எதை பார்த்தாலும் நம்ம வந்து வாடகை டேபிள் தான், ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஓன் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அதே மாதிரி ஃப்ரீ ரீலொகேஷன். ஸோ நம்ம வந்துட்டு வீடு மாத்திரம் அப்படின்னா எக்காரணம் கொண்டு நம்ம வந்து இந்த டேபிளை வந்து நகட்டிடவே கூடாது. இந்த டேபிளை கொண்டு வரும்போது பார்ட்ஸாக தான் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து இங்கே உள்ளே வச்சு அவங்க தான் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 15-20 மினிட்ஸில் ஃபிட்மெண்ட் முடிஞ்சிடும், சின்ன ஒரு வேலை தான், அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டும் கிடையாது, தூக்கிட்டு போகிறது தான். ஆனாலும் இந்த டேபிளை வந்து நம்ம எக்காரணம் கொண்டு கை வச்சிடக்கூடாது. எந்த விதமான ஷிஃப்டிங்காக இருந்தாலும் வந்து அது அவங்கக்கிட்ட முதல்ல அப்ரண்ட் ஒரு 14 டேஸ் முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து சொல்லி தான் இது பண்ணணும். நான் இப்போ ரீசெண்டாக வீடு மாற்றின டைம்லையும் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணேன், அது உடனே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு 14 டேஸுங்கிறது எனக்கு தெரியாது அப்போது. ஸோ நான் எனக்கு வந்து அவங்க ஒரு அந்த 2 டேஸ் முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு அவங்க ரீலொகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஒருத்தரவும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஏன்னா எனக்குமே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டல், இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டல் அந்த மாதிரிலாம் நான் போனது கிடையாது. ஸோ நானுமே போய் இதில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு இவங்க இவங்களுடைய பாலிசி என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் நான் வந்து ஆல்ரெடி ஒரு யூசர் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் மட்டும்தான். இப்போ நம்ம முதல்ல மேலே பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுதான். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ க்ளீனிங் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது, இதில் நான் எங்கே போய் அது பார்க்குறது எனக்கு சரியாக தெரில, பட் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் வந்து முதல்ல லூசிடோ ஒர்க் ஸ்டேஷன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து மாறியிருந்ததுனால நான் விட்டலோ ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டேன். எனக்கு வந்து சேரில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் அந்த ஃபர்லன்கோ உள்ள ஒரு பர்சனோட நம்பர் என்கிட்ட எப்போவுமே இருக்கும், அவருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எனக்கு சேரில் பிரச்சனை இருக்குங்க மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவரே வந்து எனக்கு நீட்டாக வந்து ஒரு டிக்கெட் பேக்கெண்டில் ரைஸ் பண்ணி மாற்றி கொடுத்துருவார். ஸோ ஸ்வாப்பிங்கும் இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் விட்டலோ ஒர்க் ஸ்டேஷன் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை, நீங்கள் வந்து லூசிடோ ஒர்க் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி போடலாம். கஸ்டமர் சர்வீஸ் இமெயில் ஐடியும் இங்கே காண்டாக்டர்ஸ் பேஜில் இருக்கும், இந்த வெப் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். அதே மாதிரி ஃபர்லன்கோ
இந்த மாதிரி ரெண்டல் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா ரெண்டோ மோஜோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இன்னொரு ஒரு ரெண்டல் சர்வீஸ். இந்த ரெண்டு ரெண்டல் சர்வீஸை பற்றியும் எதுவும் கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ரெண்டோ மோஜோவில் தான் ஆக்சுவலாக முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அவங்கக்கிட்ட இந்த லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. அதனால் அப்புறம் எனக்கு ஃபர்லென்கோ கிட்ட மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் இவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த வெப்சைட்டையும் அப்ளிகேஷனையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக எனக்கு பட்டது, இவங்க ஃபர்னிச்சரை வாங்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். எனக்கு இந்த டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் கிட்டத்தட்ட இப்போ 10,000 வரை இந்த டேபிளில் நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன கொடுக்குது இது, எங்க கொடுக்குது, நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த டேபிளை என்னால் வாங்க முடியாது. எனக்கு வேணும்னா இதே மாதிரி நானே தான் வெளியே ஆர்டர் கொடுத்து செய்யணும். ஸோ அவங்க பர்ச்சேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இந்த டேபிள் என்னை விட்டு போகும்போது நிஜமாக எனக்கு அது ஒரு எமோஷனல் மொமெண்ட்டாக தான் இருக்கும். ரெண்டாவது ஃபிட்மெண்ட் இஷ்யூ. இது நான் சேஞ்ச் பண்ண 3வது சேர். டேபிள் அளவுக்கு சேர் நமக்கு அமையலை. இது நொட்டை அது நொல்லைன்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லை, நமக்கேவோ கொடுத்து வைக்கல. டேபிளை ரெண்ட் பண்ணுறதா வாங்குறதா அப்படிங்கிறது தனி டாபிக், அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேணாம். உங்களுக்கு இந்த டேபிளோட யூஸ் கேஸ் பிடிச்சிருந்தா ஒரு 3 மாதம் வாடகைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். டேபிளை பற்றி இல்லை ஃபர்லென்கோ பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்லென்கோவோட ரெஃபரல் கோடையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டேபிளை ரன் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.